முல்லை பெரியாறு பிரச்சனையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ள ஆய்வர் குழு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கையை நிராகரித்தது. முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி அணையின் நீர்மட்டத்தை அதிகரிக்க கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ எஸ் ஆனந்த் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையில் நிலநடுக்கம் அபாயம் இருப்பதாக கேரள அரசு தெரிவித்ததை அடுத்து நீர்வள நிபுணர்கள் குழு அணையில் ஆய்வு நடத்தி அறிக்கை ஆய்வுக் குழுவிடம் சமர்ப்பித்தது. முல்லை பெரியாறு அணைக்கு நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் டெல்லியில் ஆய்வுக்குழு கூட்டம் இரண்டாவது நாளாக நேற்று மீண்டும் நடைபெற்றது. இந்நிலையில் அணையின் வெளிப்புறத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் உட்புறத்தில்தான் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கேரள தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். எனவே அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நீதிபதி ஏ எஸ் ஆனந்த் தலைமையிலான ஆய்வுக்குழு இதை ஏற்க மறுத்ததோடு முல்லை பெரியாறு அணையில் எந்தவித பாதிப்பும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தது. அடுத்த கூட்டம் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதையடுத்து இந்த வழக்கில் கேரள அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை அலங்காநல்லூரில் முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசின் பிடிவாத போக்கை கண்டித்து நூற்றுக்கணக்கான கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அணை பிரச்சினை குறித்து மத்திய அரசு நியாயமான முடிவை எடுக்காத பட்சத்தில் தங்களது போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்று அவர்கள் எச்சரித்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று கோரி இன்று அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அலங்காநல்லூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கேரளத்தில் உள்ள அரசை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டாக்கி இது அணை புகம் வந்தால் அணையை உழைந்துவிடும் பொய்யாக தவறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குலதெய்வ கோவில் விழாவில் கோத்தர் இன பழங்குடியினர்கள் கலாச்சார உடை அணிந்து உற்சாகத்துடன் நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தர், இருளர், படுகர் போன்ற மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் கோத்தர் இன மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக அளவில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்போது இந்தியாவிலேயே நீலகிரி அருகே உள்ள கூடலூரில்தான் சுமார் 3000 பேர் வசித்து வருகின்றனர். மக்கள் தொகை குறைவானதால் கடந்த 80 ஆண்டுகளாக நடத்தப்படாது இருந்த குலதெய்வ திருவிழாவை தங்கள் கலாச்சாரம் அழியாமல் பாதுகாக்க இந்த ஆண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். கோத்தர் இன மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பாரம்பரிய உடை அணிந்து மேள தாளங்களுடன் கும்மியடித்து நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. வழக்கறிஞர்கள் பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்கான தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தமிழக சட்டத்துறை செயலாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த வருடம் நடைபெற்ற பார் கவுன்சில் தேர்வுகளை தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் வருகிற ஜனவரி 8ஆம் தேதி பார் கவுன்சில் தகுதி தேர்வுகள் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வு எழுதும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக சட்டத்துறை செயலாளரை சந்தித்து வழக்கறிஞர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தேசிய அளவில் நடத்தப்படும் பார் கவுன்சில் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால்தான் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறை செயலாளரிடம் மனு கொடுத்துள்ளோம். இந்த தேர்வினை தமிழக அரசு சிறப்பாக இளம் வழக்கறிஞர்களை தேர்வு நடத்தும்படியும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மனு கொடுத்துள்ளோம். சீனாவில் நடைபெற்ற பட்டர்ஃபிளை நடன திருவிழா பார்வையாளர்களை அசத்திய கொரிய நாட்டு அழகிகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.